அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது பயிற்சி 2.3 வந்து பார்த்தீங்கன்னா நாலா சம்மு தீர்க்க. இதுவும் தீர்க்க சம்மு. இந்த தீர்க்க 3x-2 கான்கிரண்ட் சர்வசமம் 0 மட்டும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. சால்வ் 3x-2 கான்கிரண்ட் 0 சரியா. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3x-2 இருக்குது. இந்த தீர்க்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வருது என்னன்னா எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிள் பண்ணுற மாதிரி சிம்பிள் பண்ணிடுங்க சரிங்களா. யூக்ளிடைய வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி சரியா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் எப்பவும் போல் x=2 வர வந்து நம்ம கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் சரிங்களா எக்ஸோட வேல்யூ ஒரு நம்பரோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தீர்க்கணும் போது நம்ம என்ன பண்ணால் எக்ஸோட மைப்பு ஒரு 2-3 மைப்புனாச்சும் 3 மைப்புனாச்சும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ அந்த எக்ஸோட மைப்பு 3 மைப்பு கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சீக்வன்ஸில் அந்த வரிசையில் நம்ம எழுதணும். அதான் தீர்க்க சரிங்களா. தீர்க்க வந்து பார்த்து 3x-2 கொஸ்டின் இப்போ எழுத போகிறேன். 3x-2 சர்வசமம் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடலோ இதில் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கொடுத்துருக்காங்க. மட்டு வந்து 11 கொடுத்துருக்காங்க. இப்போ மட்டு 11னா இப்போ இங்கே ஏதோ நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் யூக்ளிடைய வகுத்தல் முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ்ஸாக இருந்தால் அந்த பக்கத்தில் மைனஸாக கொண்டோம். இங்கே ஜீரோவாக இருக்கிறனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவல் கேன்னு கொடுத்துட்றோம். டைரெக்டாக 11 கேன்னு கொடுத்துட்றோம். அப்போ 3x-2 எந்த நம்பர் இல்லை 0 கொடுத்தனால ஈக்குவல் போடும்போது அப்போ இந்த 0 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவல் கே அப்படின்னு டேட்டா கொடுக்குறோம். இப்போ -2 நமக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2 ஆயிடும். x=ல தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ -2 வந்துச்சுன்னா +2 ஆயிடும். அப்போ லெவல் கே +2 வந்துடும். அதே போல் x=LK+2 மல்டிபிள் 3 இந்த பக்கம் வந்துச்சோம்னா நமக்கு டிவைட் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா கேக்கு ஒவ்வொரு மைப்பாக கொடுக்க போகிறோம். நம்ம கேக்கு எந்த மைப்பு வேணாலும் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. அப்போ நம்ம கொடுக்குமோ ஆனால் 3 டிவைட் ஆகக்கூடிய நம்பராக கொடுக்கணும். அப்போ நம்ம அந்த லீஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் சரியா. அப்போ நம்ம ஒவ்வொரு மைப்பாக கொடுத்துட போகிறோம். லீஸ்ட்டில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. மிகை எண்களை கண்டுபிடிக்க போகிறோம். மிகை கொடுக்கல. அப்போ xk=னா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா k=2 ஃபஸ்ட் இன்டு 1 கொடுத்து பார்க்குறேன். இங்கே நான் 1 கொடுக்குறேன் லெவல் சரிங்களா. 11 × 1 லெவல். லெவல் +2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் 13. அது 13 3 டிவைட் ஆகுமா ஆகாது. சரி 2 கொடுத்து பார்ப்போம். 2 கொடுத்தா அப்படின்னா 11 × 2 22 சரிங்களா. 22 + 2 24 கிடைக்குது. அப்போ 2 நமக்கு கரெக்டாக இருக்குது. 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிளில் எஸ் ஆகும். அப்போ 8 × 3 = 24 வரும். 8 × 3 = 24 சரிங்களா. அப்போ 8 நமக்கு என்னது 3 × 8 = 8 வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணேன் k=2 போட்டுக்கிட்டு x=11 × 2 + 2/3 இப்போ லெவல் 2 = 22 22 + 2/3 இப்போ 22 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 24 கிடைச்சோம். 3 டேபிள் 8 times அப்போ x=8 கிடைச்சிருச்சு. ஒரு நம்பரோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம் 3 நம்பர்ஸ் இல்லை 4 நம்பர்ஸ் வரும் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ கேக்கு அடுத்த நம்பர் கொடுக்குறேன். நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கொடுத்து பார்க்குறேன். 3 கொடுத்தனா 11 × 3 = 33 33 + 2 வந்து 35 அது வந்து பார்த்தீங்கன்னா 35 பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 கொடுக்குறேன். 11 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 44 44 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 46 அதுவும் என்ன பண்ணுறோம் 46 வந்துருக்கு. 44 + 2 = 46 இது வந்து 3 நம்ம டிவைட் பண்ணுறோம் 1 டைம் இது வராது சரிங்களா. அடுத்து நம்ம 5 கொடுத்து பார்க்குறோம். 11 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 55 சரிங்களா. அப்போ 11 × 5 வந்து 55 + 2 வந்து 57 அப்போ 57 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டிவைட் ஆகும். அப்போ k=5 கொடுக்குறேன். அப்போ கவனிங்க k=5னா x=11 × 5 + 2/3 11 × 5 = 55 11 × 5 = 55 கிடச்சிருங்க +2/3 அப்போ ரெண்டு நம்ம கூட்டினோம் அப்படின்னா 57 கிடச்சிரும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் 3 அடிக்கிறோம். 3rd டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 ரிமைனிங் 2 வந்துடும் சரிங்களா. 1 × 3 = 3 ரிமைனிங் 5 + 3 போச்சுனா 2 = 27 பார்த்தீங்கன்னா 9 அப்போ 19. இப்போ இதில் என்னென்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். அடுத்த நம்பர் நம்ம யோசிச்சுட்டே இருக்குன்ற அவசியம் இல்லை. ரெண்டு நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னாவே அடுத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3, 4, 5 தேர்ட் நம்பரில் 5 நம்ம கேன்சல் வந்துருக்குது. இதில் நமக்கு என்ன பாசிட்டிவ் இன்டிஜர் கிடச்சிருக்கு. அப்போ இல்லை மிகை மூலியம் கிடைச்சிருக்கு. அப்போ அடுத்த நம்பர் என்ன பண்ணால் பாருங்கள் 3, 4, 5 அடுத்தது பார்த்தீங்கன்னா 6, 7, 8 அப்போ k=8 கொடுத்து பார்ப்போம் கரெக்டாக வந்தாங்க. அப்போ k=8 கொடுங்க. 11 × 8 = 88
உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.